வணக்கம் தமிழ் மக்களே நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டில் ஆதார் எண் எப்படி இணைப்பது இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது போக உங்கள் கார்டில் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அண்டு உங்கள் ரேஷன் கடையில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது போக பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டன் எதுக்குன்னா நோட்டிஃபிகேஷன் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நீங்கள் குயிக்காக வியூவ் பண்ணுறதுக்கு இந்த பெல் பட்டன் ரொம்ப உதவியாக இருக்கும் வாங்க நம்ம உள்ளே போகலாம் இந்த டிஎன்இபிடிஎஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும் இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் இன்ஸ்டால் பண்ணாதாங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஸ்டோரில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் சாஃப்ட்வேர் கொடுங்க ஃபஸ்ட்டு தான் இருக்கும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதினால இன்ஸ்டால் இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணு ஓப்பன் கொடுங்க இது ஃபோன் நம்பர் இந்த நம்பர் என்னன்னா நீங்கள் உங்களோட கார்டில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் தான் இந்த இது இந்த நம்பர் இல்லனா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ண முடியாது ஆதார் லிங்க் எதுவுமே கொடுக்க முடியாது இது முக்கியமான நம்பர் இந்த ஃபோன் நம்பர் வந்து இப்போ நான் உள்ள போகிறேன் என்னோட கார்டில் நான் கொடுத்துரு நம்பர் வந்து அடுத்து சமிட் கொடுங்க நான் வந்து நெட்டை ஆன் பண்ணாமச்சிருந்தாலும் சமிட் ஆகி உள்ளே போக மாட்டேங்குது நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க சமிட் கொடுங்க எனக்கு டேரெக்டாக உள்ளே போயிடுச்சு ஏன்னா இந்த நம்பர் இந்த சிம்மு வந்து என்னோடய ஃபோனில் இருக்கிறனால ஆட்டோ ஜென்ரேட் ஆகிருச்சு மேக்சிமம் முக்கால்வாசி பேருக்கு வந்து இந்தமாரி ஆட்டோ ஜென்ரேட் ஆகாது அவங்க வந்துட்டு அந்த ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்ஸில் வந்து கோடு வரும் அந்த கோடில் அந்த கோடை இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் டயல் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து நீங்கள் உள்ளே கொண்டுக்கோங்க இப்போ எப்படி ஆதார் இணைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆதார் கேப்சரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் வந்துடும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் ஃபேமிலியில் எத்தனை பேருக்கு ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும் எங்கள் ஃபேமிலியில் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பண்ணதுனால அந்த பாக்ஸுக்குள்ளே ரெண்டு பேர் பேரும் காட்டிடுச்சு இப்போ சப்போஸ் நீங்கள் ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா கீழே இருக்கும் அதில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் அந்த ப்ளூ கலரை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள போய்க்கலாம் லிங்க்கு உங்கள் இதை அப்டேட் பண்ணுறோட லிங்க் அந்த இதுதான் தான் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கோங்க போனோடனே உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும் கேமரா ஓப்பன் ஆனோடனே உங்கள் ஆதார் கார்டு இருக்குல்ல ஆதார் கார்டில் ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும் அந்த பாக்ஸை வந்து நீங்கள் அந்த கேமராக்குள்ளே நீங்கள் காட்டணும் கா அந்த பாக்ஸ் வந்து கேமரா உள்ளே வந்து டிஸ்பிளேக்குள்ளே நல்லா தெரியிற மாரி காட்டுங்க ஃபுல்லாக காட்டுங்க காட்டினோடனே அதை கேப்சர் பண்ணிக்கிறோம் ஓகே கேட்கும் ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஆ ஆதார் அக்செப்டடு வந்துடும் ரிஜிஸ்டர் இந்த செகண்ட் இருக்குல்ல இப்போ மூணாவது ஆளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாம இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணவுடனே இந்த பாக்ஸுக்குள்ளே செகண்டாக தேர்டு ஒரு பெர்ஷன் தேர்ட் பெர்ஷனாக அந்த கார்டு வந்து உள்ளே போயிடும் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேர் காட்டவே காட்டாது நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸில் போய் சொல்லி தான் நீங்கள் அதைக்கடுத்து எது பண்ண முடியும் அது ஒரு தனி ப்ராசஸ் இருக்குது அதை நம்ம வந்து வேறு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பேக் போய்க்கோங்க ஸ்டாக் பார்க்குறதுக்கு நீங்கள் ரேஷன் கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு எஃபிஎஸ் ஸ்டாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ரேஷன் கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்துடும் ஃபைல்டு ரைஸு கரோசின் பாம் ஆயிலு சுகரு ரா ரைஸு வீட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் எவ்வளோ மந்த்லி இந்த மன்த் நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு என்டிடெல்மெண்ட் அந்த இதை கிளிக் பண்ணுங்க ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான் கெரோசின் மூணு லிட்டருக்கு மூணு லிட்டர் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஃபார்ம் ஆயில் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே காட்டிடுறோம் வீட்டு எவ்வளோ வாங்கியிருக்கோம் எல்லாமே நாங்கள் இந்த மந்த் எல்லாமே வாங்கினோன்னா எல்லா பொருளுமே ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வாங்கலைன்னா ஜீரோவில் இருக்கும் இப்போது முடிஞ்சுன்னா நீங்கள் பார்த்து முடிச்சாச்சுன்னா லாக் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மேல 3 பட்டன் இருக்கும் டிஎன்இபிடிஎஸ் சைடில் ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே கேட்கும் ஓகே Thank you for watching my video